குருவே சரணம். ஸ்ரீ நற்பரி ஜோதிட மையம். நான் உங்கள் கார்த்திகை வேலவன். நாம் பார்ப்பது சனிதசைக்கான பரிகாரங்கள். சனிதசையில் வரக்கூடிய புக்தியில் என்னென்ன மாதிரியான பரிகாரங்களை செய்யலாங்கிறத இந்த பதிவின் மூலமாக நாம் பார்க்கலாம். சனிதசையில் சனி புத்தியில் பார்த்தீங்கன்னா பச்சரிசி சாதம், எள், வாழைப்பழம், நெய் சேர்த்து சனி பகவானுக்கு படைக்கணும். சனிதசையில் புதன் புத்தியில் பார்த்தீங்கன்னா ஏழை மாணவர்களுக்கு புத்தக தானம் வழங்கணும். சனி தசையில் கேது புத்திக்கு பார்த்தீங்கன்னா உடல் ஊனமுற்றவங்களுக்கு வஸ்திர தானம் கொடுக்கணும். சனி தசையில் சுக்கர புத்தி பார்த்தீங்கன்னா அருகில் உள்ள அம்மனுக்கு பார்த்தீங்கன்னா பானகம் நைவேத்தியம் செய்கிறதுங்கிறது ரொம்ப நல்ல பலன்களை உங்களுக்கு ஏற்படுத்தி தரும். சனி தசையில் சூரிய புத்தியில் பார்த்தீங்கன்னா கவுனி அரிசியால் பொங்கல் செஞ்சு சூரிய பகவானுக்கு படையல் செய்யணும். சனி தசையில் சந்திர புத்தியில் பார்த்தீங்கன்னா அருகில் உள்ள அம்மனுக்கு உள்ளர் திராட்சை நைவேத்தியம் செய்கிறதுங்கிறது ரொம்ப நல்ல பலன்களை ஏற்படுத்தி தரும். சனி தசையில் செவ்வாய் புத்தி பார்த்தீங்கன்னா முருகப்பெருமானுக்கு சோப்பு ஆடை சாற்றி, மல்லிகை மாலை சாற்றி 9 ரூபாய் நாணயங்களை உண்டியில் போடணும். சனி தசை ராகு புத்தியில் பார்த்தீங்கன்னா காளி அப்படி இல்லைன்னா துர்கைக்கு கருப்பட்டி நைவேத்தியம் செய்கிறதுங்கிறது ரொம்ப நல்ல பலன்களை உங்களுக்கு ஏற்படுத்தி தரும். சனி தசை குரு புத்தியில் பார்த்தீங்கன்னா பச்சரிசி மாவு, கொண்டைக்கடலை, நெய் தானம் தானமாக வழங்கணும். நாம் மேற்சொன்ன பரிகார பொருட்களை தானமாக வழங்கும் போது சனி திசையில் ஏற்படக்கூடிய, சனி புத்தியில் ஏற்படக்கூடிய தீமைகள் விலகி நன்மைகள் உங்களுக்கு கிடைக்கும். இந்த பதிவு பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், உங்கள் நண்பர்களுக்கும் தெரிவிங்க. நற்பவி நற்பவி நற்பவி.